லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தாரு, வந்து நலத்திட்டங்களை தொடக்கி வச்சு உரையாற்றினாரு. அதுல முக்கியமா பல விஷயங்கள் வந்து நிகழ்ந்தது. அதுல ஸ்டாலின் பேசினது முக்கியமான விஷயமா பேசப்படுது சமூக வலைதளங்கள்ல. ஸ்டேட் ரைட்ஸ் பத்தி பேசுறாரு, அண்ட் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பத்தி பேசுறாரு, கச்சத்தீவை பத்தி பேசுறாரு, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான வளர்ச்சியை பத்தி பேசுறாரு, இந்தியாவினுடைய வளர்ச்சியில தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லி பேசுறாரு. ஸோ இதையெல்லாம் வைத்து நேற்று அண்ணாமலை கொடுத்த ப்ரெஸ் மீட்ல ரொம்ப கடுமையா மாநில அரசு விமர்சிக்கிறாரு. இது தேவையில்லாத வேலை, ரொம்ப பேசினது வந்து ஒரு அரசியல் நாகரிகமன்றது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு கரும்புள்ளி, அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கரும்புள்ளியா அதை நான் பார்க்கிறேன், ஸ்டாலின் பேசினது, ஸ்டாலின் நடந்துகிட்ட விதம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்கறீங்க நீங்க? யார் கேள்வி கேட்டாலும் பரத் மாதா கி ஜெய் அதான் பதில். அவர் அண்ணாமலை ட்விட்டர் அக்கவுண்ட்க்கு போங்க, எங்க தலைவர் அப்படிதான் போட்டிருக்காரு. ஸ்டாலினுக்கு அந்த அட்டி இந்த அட்டின்னு போட்டிருக்காரு, அந்த பங்கம் மியூசிக் எல்லாம் போட்டு. அவங்க அவங்க போட்டதான் நான் சொல்றேன், நான் சொல்ல. அவங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க அவங்க ட்விட்டர் அக்கவுண்ட்ல. ஸ்டாலினுக்கு பதில் கொடுத்துட்டாரு, ஆன் பண்ணி பாக்குறேன் வீடியோவை. வந்தே மாத்திரம் அவ்வளவுதான், அதெல்லாம் முடியுது. மனுஷன் போயிட்டாரு. கேட்டது என்ன? ஸ்டேட்டுக்கு பணத்தை ஒழுங்கா ஒதுக்கி விடு, டாக்ஸ் வந்து நீங்க வந்து 1.2% அந்த பெர்சன்டேஜ் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க கான்ட்ரிபியூஷன் இந்த அளவுக்கு இருக்கு, டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா பணம் எங்களுக்கு வருது. கேட்டது என்ன தப்பு இருக்கு அதுல? சிஎம் இது கேட்காம என்ன கேட்பாரு? சும்மா இஷ்டத்துக்கு விடுறது, மக்களோட டைம் வேஸ்ட் பண்றது, மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்றது. இது மோடிக்கு என்னப்பா? பறக்கிறாரு, அங்க போறாரு, இங்க வராரு. 16,000 கோடிக்கு பிளைன் வாங்கிட்டாரு. நல்லா கோவிட் டைமு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கணக்குல இல்லை. எனக்கு பிஎம் கேர் ஃபண்ட்ல பணம் இருக்கு, 2 பிளைன் இருக்கு. மக்கள் முக்கியம் தானே? ஆமா, இது வரைக்கும் எப்படி பயணம் பண்ணாங்க? மன்மோகன் சிங்கும் பயணம் பண்ணாரு, அதுக்கு முன்ன வாஜ்பாயும் பயணம் பண்ணாரு, நரசிம்மராவும் பண்ணாரு, அனைத்தும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. லால் பகதூர் சாஸ்திரியும் பண்ணாரு, இந்திரா காந்தியும் பண்ணாங்க, நேருவும் பண்ணாரு, தேவகடவும் பண்ணாரு, குஜராலும் பண்ணாரு, சந்திரசேகர் பண்ணாரு, விபி சிங் பண்ணாரு. அப்புறம் இதுக்கு என்ன? அப்புறம் அவங்களுக்கு என்ன குறைச்சல் வச்சுட்டாங்க? இவர் மட்டும் என்ன தனி பிட்டா, தனி பீசா? அஷேம்டு எழுதியிருக்காரு அண்ணாமலை. ஐ அம் அஷேம்டு சார். காவேரி ஆத்துல தண்ணி வந்துருச்சு, ஓடிட்டு இருக்கு, நல்லாதான் ஓடுது. வேணாம், தமிழ்நாட்டுல இருக்க வேணாம், நேரா அப்படியே போயிடலாம். நான் என்ன கேக்குறேங்க, இவ்வளவு பேர் ஜனங்களை கூப்பிட்டு அந்த நேரு ஸ்டேடியம் ஃபுல் பண்ணி இவர் பறந்து வராரு, அதுக்கு செலவு பண்ணி எல்லாம் வந்தா ஒரு 2 கேள்வி கேட்க கூடாதா? இவர் 2 கோரிக்கை வைக்க கூடாதா? கேள்வியும் கேட்கல, கோரிக்கை இதெல்லாம் இல்ல. அந்த கூட்டமே அரசியல் நாடகம் சொல்றாரு. எந்த கூட்டம்? கூட்டமே அந்த அந்த நடிக்கிறது அரசியல் நாடகம் தான். யார் மோதியை கூப்பிட்டாங்க நீ நடிக்க வான்ட்டு? அந்த நடிப்பை யார் வந்து பார்க்க விருப்பப்படுறா? இஷ்டத்துக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போடுற மாதிரி போட்டுக்குவாரு. அந்த பொம்மை பாத்துருக்கீங்களா பாலாஜி? டும்மு 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 சாவி போட்டு அடிக்குமே. மோதி வந்து வெளிநாட்டுக்கு போறப்போ கரெக்டா ஒரு ட்ரம் இருக்கும், அந்த கரெக்டா ஒரு ட்ரம் கிட்ட 2 ஸ்டிக் இவர் கையில வந்துடும். இவர் அப்புறம் அடிப்பாரு, டும்மு 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 டும்முன்ட்டு. இதெல்லாம் நாடகம் இல்லையா? இல்ல கேக்குற, இது நாடகம் இல்லையா? பிரதமர் பேசும்பொழுது, எல்முருகன் அவர்கள் பேசும்பொழுது, அவர்களை பேச விடாம திமுகவினர் வந்து கோஷம் எழுப்புறாங்க, முக ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஏற்படுத்து, ஒரு நெருடலை ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு. ஏன் டிஸ்டர்ப் ஆகுறீங்க? முக ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்றதுல உங்களுக்கு ஏன் டிஸ்டர்ப் ஆகுது? இப்ப தமிழ்நாட்டுக்கு தான் வந்தீங்க. இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அண்ணாமலை ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அவர் பேஜ்ல போய் பாருங்க. இவர் என்ட்ரி ஆகுறாரு, யாரு? மோடி என்ட்ரி ஆகுறாரு, மக்கள்லாம் கை தட்டுறாங்க. மக்கள்னா பிஜேபி ஆளுங்க கை தட்டுறாங்க, நிறைய பேர் குமிச்சு விட்டாங்க, அப்புறம் காசு கொடுத்து வந்தவங்க கை தட்டுறாங்க. குடிய ஸ்டாலின் ஒரு ஸ்டெப் முன்னாடி வராரு, இன்னும் வேகமா கோஷம் வருது. அவர் தான் போட்டிருக்காரு, அவர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு, அவரோட பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காருங்க, பாருங்க. அப்ப ஏன் இதுல கஷ்டம் இருக்கு? எல்முருகன் சொல்றாரு அப்படிதான் பண்ணுவாங்க. எங்க அவங்களெல்லாம் விடுங்க, என்னையே ஒரு இடத்துல ஸ்டேஜ்ல கூப்பிட்டாங்கன்னா பியூஷ் மானுஷ் சொன்னா மக்கள் கை தட்டுவாங்க, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அதெல்லாம் வருத்தப்படுறது இருக்கு,
வை சோ மச் பர்னிங் உள்ள இருந்து வெளியே வரைக்கும் இவ்வளவு எரிச்சலாவ தேவையில்லையே. அவரு டிஸ்டர்ப் ஆயிட்டாரு, எல்முருகன் நல்லா மறந்துட்டாரு, அவ்வளவு ஆர்வத்தை பார்த்து மக்கள் ஆர்வத்தை பார்த்து இவர் ஸ்கிரிப்ட் எழுதுனது மறந்துட்டாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஸ்கிரிப்டை விட்டு வெளியே பேசவே முடியாதுல்ல. பிரஸ் மீட் இது வரைக்கும் ஒண்ணு கூட கொடுக்காத ஒரு பிரதமர் இருக்காருன்னா நம்ம நாட்டுலதான் இருக்காரு. அந்த பெருமை நம்ம நாட்டுக்கு தான் சேரும். இது ரெக்கார்ட், 8 இயர்ஸ்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரஸ் மீட் கொடுக்காத ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்க உலகத்துல காட்ட முடியாது. ஆப்பிரிக்கா மாதிரி பின்தங்கிய நாட்டுல காட்ட முடியாது. இப்போ ஜிஎஸ்டி பத்தி பேசுறாங்க, இப்போ ஜிஎஸ்டி மாநில அரசு கேட்டா இப்போ அண்ணாமலை ஒரு பதில் சொல்றாரு, நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 25,000 கோடி தர வேண்டியது இருக்கு. கோர்ட்லயே ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒத்துக்க தேவையில்லை, இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த ஸ்டேட்ஸ் என்று தெளிவா சொல்லியிருக்கு. கோர்ட்ல தான் தீர்ப்பு வந்துச்சு, இப்போ ரீசெண்டா தான் தீர்ப்பு வந்துச்சு. ஜிஎஸ்டி இந்த டேட்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும், இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் ஆகும், நீங்க தான் சூஸ் பண்றீங்க, நீங்க தான் சிஸ்டத்தை மாத்துறீங்க, நீங்க தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும். 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேணும், காம்பன்சேஷனுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டதுக்கு என்ன தப்பாகி போச்சு? ஏன்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு பணம் வரணும் கேட்டதுக்கு உனக்கு எதுக்கு எரியுதுங்கிற? மாநில அரசும் ஒன்றிய அரசுக்கு தர வேண்டிய நிதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு, 25,000 கோடி தர வேண்டியது இருக்கு. கேளு, நீ தான் பெரிய ஆளாச்சு, கேளு கேளு, யார் வேணாம் நாங்க இங்க கொடுக்க வேண்டியது வாங்கு, அங்கிருந்து வர வேண்டியது இவங்க வாங்குவாங்க, இதுல என்ன இருக்கு பெருசா? போய் ஏங்க இது கர்நாடகா இல்லைங்க, நீ சும்மா நான் பியூர் கன்னடியா சொல்லிட்டு இங்க கைத்தட்டு வாங்கிட்டு எல்லாம் போறதுக்கு எங்க பெரிய சேட்டு வந்துட்டா 2 கேள்வி கேட்க கூடாதுங்கிறாரு, என்ன அர்த்தம் இது? வாட் இஸ் திஸ்? அதனாலதான் இந்த சேட்டு கட்சிக்கிட்ட சேட்டு குட்டியா மாறிட்ட மக்கள் கிட்ட கடுமையான விமர்சனம் இருக்கு எனக்கு. ஆட்டுக்குட்டி போட்டு நம்ம ஆட்டு எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்கப்பா. சேட்டுக்குட்டி அண்ணாமலை சேட்டு வந்துட்டாரு, சேட்டு எப்படி கேள்வி கேட்கலாங்கிறாரு, அது எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? அனைத்து கேள்வியும் கேட்கப்படும், உனக்கு பதில் கொடுக்க வேண்டியது நீ கொடு, உனக்கு பதில் தெரியல, பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாத்திரம் இந்த 2 பதில திருப்பி திருப்பி ட்விட்டர்ல நீ போட்டுட்டு இருக்க. குஜராத்தும் பாஜக ஆளுகிற குஜராத்லயும் சரி கர்நாடகாலயும் சரி அங்கேயும் ஜிஎஸ்டி பெட்டிங் இருக்கு, கர்நாடகாலயும் கேட்டாங்க சார். எடியூரப்பா எலெக்ஷன்ல கேட்டாரு, ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும் போது கேட்டாரு, எடியூரப்பா ஸ்டேஜ்ல கேட்டாரு மோடி கிட்ட, எங்களுக்கு வர வேண்டியது கொடுத்துரு சாமின்னு கேட்டாரு. கேக்கலையா? வீடியோ எடுத்து பாருங்க, தெளிவா மேடையில பப்ளிக் ஸ்பீச்ல கேட்டாரு, எடியூரப்பா கேட்டாரு எங்களுக்கு வர வேண்டிய காசு கொடுங்கன்னு கேட்டாரு. கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அது என்ன, அது கேட்க கூடாதுன்னு என்ன இருக்கு? இல்ல நான் கேட்கறேன், கேட்க கூடாதுன்னு என்ன இருக்கு? சரி, நீங்க ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவீங்க, இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது, அப்புறம் அது தொகை வரலன்னா கேட்கதான் தீருவாங்க. ஐயா நீங்க ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும் போது இனிஷியலா வர ஃபண்டிங் வச்சு வேலை ஆரம்பிச்சிடும், லேட்டஸ்ட் ஸ்டேஜ்லயே அந்த ப்ரொபோஷனேட்டா பணம் கொடுத்துருங்க, கேட்டது என்ன தப்பு இருக்குங்கிற? அநியாயமா தெரியல இதெல்லாம், ரொம்ப ஓவரா தெரியல இதெல்லாம் பில்டப் அந்த மனுஷனுக்கு. எம்ஏ இன் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறாரு, இங்கேயும் 8வது படிச்சவங்கிறாரு, எங்கயோ 10வது வரைக்கும் தான் படிச்சேங்கிறாரு, வேற ஒரு இன்டர்வியூல நான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறாரு, சர்டிபிகேட் வேற, எலெக்ஷன் அபிடிவிட் வேற, எல்லாம் பேக்கா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன இவ்வளவு பில்டப்? அவருக்கு என்ன எக்கனாமிக் சென்ஸ் புரிதல் இருக்கும்? அதனாலதான் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஆனா அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்றாரு, இது ஸ்டாலினோட ஸ்பீச் வந்து ஒரு சரித்திர பிழை, ஒரு பிளாக் மார்க் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, என்ன பிளாக் மார்க் அது பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி? என்ன பிளாக் மார்க்கா? நல்லா சைன் மோதிய பாத்தீங்களா, சிங்கு 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 அடிச்சிட்டு இருந்தாரு வீடியோலாம். அவர் பண்றது அர்த்தம்னு பண்ணும்னு நினைக்கிறாரு, அவர் பண்றது அர்த்தம்னு பண்ணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது, கேள்வி கேட்கப்படும், ஸ்டேட் தன்னோட விஷயத்தை வைக்கும். இது ஸ்டாலின் அவர்கள் பேசினது, ஸ்டாலின் அவர் நடந்துகிட்டது சரித்திர பிழை, ஒரு பிளாக் மார்க்னு சொல்றாரு. ஆனா இதே மாதிரி ஹைதராபாத் மோடி போனார், இது சென்னைக்கு வரது ஹைதராபாத் போனார். அவர் 2 நாள் முன்னாடி ஃபூல்ஸ்ன்றாரு. இல்ல அவர் கலந்துக்காம தேவகோடா பார்க்க போயிட்டாரு, எக்ஸ்பிஎம் பார்க்க போயிட்டாரு. இன்ஃபேக்ட் இன்னொன்னு, the fools who have raised the prices will have to reduce it. அது பாத்தீங்களா, the fools who have raised the petrol prices and diesel prices will have to reduce it. ஒரு befitting, I'll tell you what Mamata Banerjee did to Modi, what this Chandrasekhar Rao has did to Modi. யோ கோவிட்க்கு மீட்டிங் இருந்தது இல்ல, பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் குறைக்கணும் அது இருந்து விரும்பாட்டுக்கு விட்டாரு. கேட்கலாம் அல்லாத்தோட மைக்கை மியூட் பண்ணிவிட்டு, அல்லாத்தோட மைக்கை மியூட் பண்ணிட்டாங்க. மியூட் பண்ணும் போது என்ன பண்ணுவார் அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் வாடிக்கு போய் உட்காந்துக்கிட்டாரு, இப்படி உட்காந்துட்டு அப்படியே மோடி பேசுவார், அப்படி ஆடிட்டு. நம்மளாம் இது பார்த்து சந்தோஷப்படுறோம், இருக்கிற கஷ்டத்துல இருக்கிற தும்மங்கள்ல இது பார்த்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனா இந்த டார்ச்சர் தட் தேர் கிவிங் டு திஸ் கண்ட்ரி, இந்த பிஜேபி வந்து இந்த நாடை வந்து டிவிஷன்ல பிரிச்சு
இந்த நாடை குட்டிஷோர் ஆக்குறதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு இவங்களுக்கு. ஒரு எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருக்கா என்ன இருக்கு ஒன்னும் புரிதல் இல்ல. ஒரு கார் ஆனா வேணும் மோடிக்கு, வருஷத்துக்கு ஒரு கார் வேணும், புது கார் வேணும், 4-5 கோடி, 7 கோடி, 13 கோடி, 14 கோடிக்கு கார் வேணும். மன்மோகன் சிங் வந்து 10 வருஷத்துல ஒரே கார் யூஸ் பண்ணாரு, அதுவும் வாஜ்பாய் யூஸ் பண்ண காரை யூஸ் பண்ணாரு. பொழுதுனிக்கும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வேணும், பொழுதுனிக்கும் வெளிநாட்டு பயணம் பண்ணும், லீடர்ஸ் கிட்ட பேசினேன், ஒரு கான்வர்சேஷன் ரெக்கார்ட் இருக்கா இம்ப்ராம்ப்டோவா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் உட்கார வச்சு அந்த ஸ்கிரிப்ட படிக்கிறாரு, அந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த ஸ்கிரிப்ட மாத்தி கொடுக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா கேஷுவலா இப்படி வீடு பார்க்க போகும்போது, மியூசியம் பார்க்கும்போது, அது பண்ணும்போது எல்லா இடத்துல ஒரே இடம் ஒரே விஷயம் தான், கேமரா க்ளோஸ் நவுத்துவார், இவரை நவுத்துவாரு ஏ கேமரால கரெக்டா, ஏ கரெக்டா நான் வர்றேன். ஓகே ஓகே, இதே ஒரு வேலையை எடுத்து பண்ண முடியாது பாலாஜி, இதே ஒரு வேலையை எடுத்துட்டு இருக்க முடியாது. ஃபியூல் பிரைஸ் வந்து பிரதமர் மோடி வரவைக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான பேசுபொருளா இருந்தது ஃபியூல் பிரைஸ் தான். மத்திய அரசாங்கம் குறைச்சிருக்காங்க, மாநில அரசுகளும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா கேரள அரசு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை வந்து குறைச்சிருந்தாங்க. இன்னொன்னு பிடிஆர், தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் அவர்களும் வந்து பல நேஷனல் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு, கான்ஃபிடண்டாவே ஃபேஸ் பண்ணியிருந்தாரு அந்த இன்டர்வியூஸ் எல்லாம். நேஷனல் இன்ஃபிளேஷன் வந்து 8% இருக்கும்போது ஸ்டேட்டோட இன்ஃபிளேஷன் வந்து 5% இருக்கு, நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பதில சொல்லியிருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? மத்திய பிரதேசோட டீசல் விலை பெட்ரோல் விலை எவ்வளவுங்க? நான் பிஜேபி ரூல் ஸ்டேட் மத்திய பிரதேஷ் பத்தி பேசுறேன், நம்மளோட அதிகமா இருக்கு. யாரு போன மாசம் 10 ரூபாய் ஏத்துனாங்க, அப்புறம் 9 ரூபாய் குறைக்கிறாரு, இதுல என்ன பெரிய பில்டப்? இவ்வளவு பில்டப் எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்கும் டீசல், நான் சேலத்து பங்க்ல 95 ரூபீஸ்ல டீசல் இருக்கு, 102, 103 பெட்ரோல் இருக்கு. ஆக்சுவல் டீசல் விலை, ஆக்சுவல் பெட்ரோல் விலை எவ்வளவு இருக்கணும் நாட்டில்? 70 தாண்டக்கூடாது, 60-70 ஒரு ரீசனபிளான ப்ரைஸா இருக்கும். டீசல் 60, இது 70 பெட்ரோல், இது ஒரு ரீசனபிள் ப்ரைஸா இருக்கும். நீ 10 ரூபாய் ஏத்திப்ட்டு ஏதோ மாஸ்டர் ஸ்டோக்குங்கிறாரு 9 ரூபாய் போன மாசங்க, ஒன்றும் பெரிய வேலை சொல்றேன்னா ரொம்ப பழைய ஒரு ரேட்டெல்லாம் ஏத்திட்டாங்க அப்படியெல்லாம் பேசல. போன மாசம் ஏத்தின 10 ரூபாவை இந்த மாசத்துல 9 ரூபாய் குறைச்சிருக்காங்க, இதுல என்ன பெருசா பில்டப் கொடுக்குறாரு? ஒண்ணுமே புரியலையே எனக்கு இதுல. சார் கேஸோட வேலை என்ன சார்? நேத்து கேஸ் சிலிண்டர் இறக்கிருக்கு சார் வீட்டில், 1040 ரூபீஸ் சார், 1040 கேஸ் விலை ஆயிருக்கு இப்போ, 1040 கேஸ் விலை, 100+ பெட்ரோல் விலை, இது யார் கையில இருக்கு? இவங்க கிட்ட விலை ஏன் இருந்து கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல கேட்க கூடாது, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி கிட்ட இருக்கு, இது எல்லாமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி நிர்ணயம் பண்றது. குறைக்கும் போது இவன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட முற்றுகை போராட்டம் நடத்துவாங்களாம். ஐயோ துரதிஷ்டங்க, இந்த ஐபிஎஸ் ஆபீசரா இந்த ஆளுக்கு என்ன கரெக்டான ஒரு வேலைனா, எவனோ 2 பசங்க ரவுடித்தனம் பண்ணாங்கன்னா, அண்ணாசி பழத்தை வாங்கி தின்னுட்டு அடிதடி பண்ணி அவங்களை துன்படுத்தினாங்கன்னா, எங்களுக்கு தியாகி கடிச்சிட்டாங்க, எங்களுக்கு வீர தியாகி கடிச்சிட்டாங்கன்ட்டு போலீஸ் புத்தி இல்ல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அந்த லெவல்ல இருக்கிற ஆள்கிட்ட எல்லாம் இவ்வளவு பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, நம்ம மோடி லெவல்ல பேசுவோம். அன்பார்ச்சுனேட்லி இவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆர் கண்ட்ரி, பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, நம்ம துரதிஷ்டம் அது. அவர் பத்தி பேசுவோம், அவர் எடுத்த டிசிஷன் எல்லாமே அவர் தான், அவர் தலைமையில தான் கட்டி ஆகணும், வேற வழியே இல்லை. நாட்டோட துரதிஷ்டம் இன்னைக்கு மோடி மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடைச்சிருக்கு, என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி பாலாஜி.